ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நான் வந்து காய்கறி வீடியோஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் மூலிகை கார்டன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை செடி வந்து வச்சு 10 days தான் ஆகுது. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து துளிர் விட்டு 2 இலை வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா வரும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறமா வந்து மணி பிளான்ட்டும் அந்த மாதிரி தான், 2 இலை வச்சுருக்கு, துளிர் விட்டு வர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து வந்து துளசி செடி. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நான் வந்து துளசி செடி, அப்புறம் இது வந்து திருநீற்று பச்சை வந்து பேசில் லீஃப்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து நல்லா தொட்டாலே அவ்வளோ ஒரு வாசனை. துளசி செடியும் உங்களுக்கு தெரியும், நார்மலான ஒரு துளசி செடி. அப்புறம் இது வந்து இது ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சளிக்கு நல்லது. நான் வந்து டெய்லி காலையில் 1-3 இலை சாப்பிட்டேனாவே அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் இருக்காது. குழந்தைங்களுக்கும் இதை வந்து கரெக்டான அளவெல்லாம் தெரியல, பட் கொடுத்தா சளி போகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. மூலிகை செடி துளசியும் அதுவும் சேர்த்து வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் துளசி தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்கி செடி. இந்த தொட்டாச்சினிங்கி செடி வந்து நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ பார்த்தேன்னா ரோட்டில் இருந்துச்சு, சரி அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு துளசியும் தொட்டாச்சினிங்கியும் வச்சா நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சுட்டேன். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான், ரொம்ப அதாவது அந்த பால்கனி மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் விண்டோவுக்கு பின்னாடி. அந்த ஸ்பேஸை வந்து நான் இந்த துளசி அப்புறம் அந்த மூலிகை செடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா மற்றவங்க வந்து அது உள்ளே போக முடியாமல் கொஞ்சம் செப்பரேட்டடாக இருக்கும், சுத்தமாக இருக்கும்ன்றதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ்ஸு, இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலருங்க, நிறைய மொட்டு வருது, டெய்லி ஒரு பூ பூக்குது, 1-2 அந்த மாதிரி பூ பூத்துட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளவர்ஸ் கார்டன் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து இட்லி பூ, இது வந்து அடுக்கு செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி. இன்னும் இதில் வந்து பூ வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் இட்லி பூ தான். இட்லி பூவில் வந்து ஏப்ரல் மேலே தான் பூ வரும்னு சொல்லியிருக்காங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பட் ரோஸு, நம்ம வந்து டேபிள் ரோஸுன்னு சொல்லுவோம்ல, இது இந்த கலர் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இன்னும் ஒயிட்டு, எல்லோ, ரோஸு இது எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆனால் பூ வந்திருக்கு, இன்றைக்கி எதுவும் பூ இல்லை, பூ வந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளைச்செம்பருத்தி, இது வந்து நல்ல பிங்க், டார்க் பிங்க் கலரில் குட்டி செம்பருத்தி, நல்ல குட்டியாக தான் இருக்கும், பட் இது வந்து டெய்லி 3-4 பூ டெய்லி பூத்துட்டே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல சாய்ஸு. ஃப்ளவர்ஸ் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செடி வந்து கலர் கலராக இருந்துச்சுன்னா வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் தோட்டமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டெய்லி பூ இருக்குதுங்க, டெய்லி 1-2 பூ, டெய்லி 3 பூ அந்த மாதிரி இருக்குது, நிறைய பட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நந்தியாவட்டமும் இன்னும் பூ எடுக்கலை, பூ எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகா செடி வந்து தப்பு செடியாக தான் வந்தது, நான் அதை எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து புளிச்சக்கீரை செடி. புளிச்சக்கீரை வந்து ஏற்கனவே பறித்து ஒரு வாட்டி கடைஞ்சி சாப்பிட்டாச்சு. இது வந்து சரி விதை வேணும்ல நம்மளுக்கு, திரும்ப திரும்ப அந்த ஸ்டெம்மே வச்சா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு சொல்லிட்டு விதைக்காக விட்டாச்சு. இப்போ விதைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடி. இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து ரொம்ப நல்லா துளிர் விட்டு அழகாக, இந்த ரெயினுக்கும் அதுக்கும் ஈவினிங் டைமில் இப்போலாம் ரெயின் வருதுல்ல, ரெயினுக்கும் அதுக்கும் நல்லா துளிர் விட்டு அழகாக, இப்போது பூ கூட நேற்று ஒரு பூ இருந்துச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பட்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய துளிர் விட்டு புதுத்தளிர்கள் விட்டு அழகாக பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரோஜா செடியும். நான் வந்து 2 பன்னீர் ரோஸ் செடி வச்சுருக்கேன். இது வந்து நித்திய கல்யாணி பூ, நித்தியமாக பூ இருந்துகிட்டே இருக்கும், இவ்வளோ சின்ன செடியிலே 2 பூ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவும் மிளகா செடி தான், இதுவும் வந்து தப்பு செடி தான். இது வந்து பாகற்காய், இதுவும் தப்பு செடி தான், நான் வந்து எதுவுமே வைக்கலை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.
பார்த்திங்கன்னா இதில் ஒரு 15 பாகற்காய் வந்து எடுத்து சமைச்சாச்சு. இப்போ திரும்ப வந்து ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லாயிருக்கு இந்த பாவக்காய் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பன்னீர் ரோஸ் தான், நிறைய பட்ஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரோஸ் வளர்க்குறது கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான் ரோஸ் வளர்க்குறது, பன்னீர் ரோஸ் வளர்க்குறது. நான் ரெண்டு பன்னீர் ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன், நல்லா வந்துட்ருக்கு. அப்புறம் இது வந்து துளசி, விதை போட்டு தானாக வந்திருக்கு. இது வந்து மல்லிகை பூ செடி, ஒத்தடுக்கு மல்லிகை. இது வந்து சீசன் முடிஞ்சிருச்சு, பூக்கள் நிறைய பூத்து எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன், ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது புது தளிர்கள் வருது, ஏப்ரல் மேல தான் இது சீசன். இதெல்லாமே வந்து அடுக்கு மல்லிகை, இப்போ தான் வச்ச அடுக்கு மல்லிகை பூ செடி. இது பார்த்தா 4-5 பூ அதுலேருந்து எடுத்துட்டேன் நான், அவ்வளோ வாசம். இது மருதாணி. மருதாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாட்களில் அரைச்சி வச்சுப்பேன், வெளியே போய் தேட வேணாமேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வீட்டிலே வச்சாச்சு. இது வந்து மஞ்சள் அரளி, அதாவது தங்க அரளின்னு சொல்லுவோம்ல, இது எந்த அளவுக்கு இந்த பாட்டில் வரும்னு தெரியல, க்ரோ பேக்கில் பார்ப்போம், வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நானும் சபாபதியும் உங்களை சந்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர்.